you, sir. I request Dr. Swaminathan, head of multi-organ transplant department, to deliver vote of thanks. நான் டாக்டர் செந்தில்நாதன், ஜெம் ஹாஸ்பிட்டலோட இயக்குனர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சென்னையில் 2 நாள் சர்வதேச லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் ஈரல் அறுவை சிகிச்சை மாநாடு நடைபெறுது. இந்தியாவில் லாப்ரோஸ்கோபிக் ஈரல் அறுவை சிகிச்சைக்கு நடத்தப்படுற முதல் மாநாடு. கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இந்தியாவுக்கு வந்து ஆகிறது, 28 ஆண்டுகள் ஆகிறது. இதில் வந்து பல்வேறு மாநாடு வந்து இப்போ மற்ற ஸ்பெஷாலிட்டியில், இப்போது ஹர்னியா, பேரியாட்ரிக் சர்ஜரி, மற்ற குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் ஆப்ரேஷன் முதற்கொண்ட எல்லா இதுக்கும் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதுதான் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபிக் ஈரல் அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு சர்வதேச மாநாடு ஜிம் மருத்துவமனை சார்பில் சென்னையில் நடத்துகிறோம். இந்த 3 நாள் மாநாட்டில் முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 60 சர்ஜன்ஸ், இந்தியா பூராவும் இருந்து 60 லாப்ரோஸ்கோபிக் லிவர் சர்ஜன்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இரண்டு மற்றும் மூன்றாவது நாளில் வந்து ஹோட்டல் ஹில்டனில் வந்து ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ் லெக்சர்ஸ், அது செயல்முறை கருத்தரங்கம், செயல்முறை விளக்கம், எப்படி வந்து கேரளா கேன்சர் முதற்கொண்டு ஈரலில் என்னென்ன நோய்கள் வரும், அதுக்கு லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் மூலியமாக எப்படியெல்லாம் சிறந்த தீர்வு காணலாம் அப்படின்ற ஒரு மாநாடை ஜிம் ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டுருக்குறோம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஜிம் மருத்துவமனை சார்பாக ஈரல் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்ட்டையும் இன்றைக்கி கவர்னர் மூலியமாக திறந்து வச்சுருக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் திரு புரோஹித் பன்வாரிலால் அவர்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை துவக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஈரல் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை துறையையும் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறார். இந்தியா மட்டுமல்ல, மற்ற வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் 400க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டாங்க. அதில் 10 இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி வெளியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாடுகளில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகளிலிருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அவங்களுடைய டெக்னிக்கை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் மக்களுக்கு என்னென்ன பயன் சொல்கிறாங்க? இந்த அறுவை சிகிச்சை மூலியமாக குறிப்பாக லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் ஈரல் அறுவை சிகிச்சை மூலியமாக மக்களுக்கு பலன்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த கேன்சர் ஆப்ரேஷனாக இருந்தாலும் அல்லது மற்ற இன்ஃபெக்ஷன் போன்ற வேறு எந்த ஈரலில் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை எதுவாக இருந்தாலும் லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் சிகிச்சை மூலியமாக பண்ணுறதுனால வலி இல்லாமல் இருக்கிறதோட ரத்த சேதம் ரொம்ப கம்மி. முதல்லாம் ஈரல் ஆப்ரேஷன்னா ரொம்ப பயப்படுவோம், டாக்டர்ஸ் முதற்கொண்டு நோயாளிகளை பற்றி கேட்கவே வேண்டாம், ரொம்ப பயம், ஏன்னா நிறைய ப்ளீடிங் ஆகும். இப்போ வந்து லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி சோர்சஸ், அதாவது அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய உபகரணங்கள் வந்து நிறையா நம்ம கண்டுபிடிச்சதுனால இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம அந்த லிவர் அறுவை சிகிச்சையை பண்ணுறதுனால இரத்த சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேன்சர் போன்ற ஆப்ரேஷன் பண்ணும்போது கிளியராக தெல்ல தெளிவாக வந்து 4K 3D மற்றும் ரோபோட்டிக் சர்ஜரியில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தெல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்து அதை முழுவதுமாக நம்ம அகற்றிட முடியும். ஸோ இதனால் நோயாளிகளுக்கு பெரிய தழும்பு இருக்கிறதில்ல, இரத்த சேதாரம் ரொம்ப கம்மி, 2-1 நாள்லேயே வந்து வீட்டுக்கு திரும்பலாம், அவங்களுடைய வேலையை வந்து சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், அவங்க வாழ்நாள் வந்து இப்போது கேன்சர் போன்ற அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணோம்னா அவங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் இருப்பதால் இதை பற்றிய ஒரு கண்ணோட்டம், இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதன் நோக்கமாக ஜிம் மருத்துவமனை இந்த முதல் லாப்ரோஸ்கோபி ஈரல் அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்திட்டுருக்கோம். எவ்வளோ நாள் நடைபெறுது சார்? இது வந்த மாநாடு 3 நாள் நடைபெறுகிறது. முதல் நாள் ஜிம் மருத்துவமனையில், அடுத்த 2 நாட்கள் ஹோட்டல் ஹில்டனில் நடக்கும். And acute liver failure. Most of the liver-related ailments can be prevented by regular exercise, avoiding alcohol.
youngsters in their 30s developing liver, liver cirrhosis. The World Health Organization report 2019 says the per capita alcohol consumption in India has increased twofold between 2005 and 2016. It is something to worry for. Hepatitis caused by virus is another cause, but can be controlled by taking the vaccines in time. The major threat for the liver is from obesity and fatty liver diseases. Epidemiological studies suggest that up to 22% of population in India could be affected with fatty liver disease. Tamil Nadu has always been well known for the special attention that it provides to the sick and suffering. Many innovative techniques, whether it be liver transplantation or eye care or cardiac treatment, have been propagated widely in this history. It is a matter of immense pride for us that most cutting-edge medical procedures being performed anywhere in the world are now being done in our Chennai hospital, a cost which is far less in comparison to other countries, in comparison to states and even in the UK. Our cost is much lesser. Tamil Nadu is hence sitting as the main hub for medical tourism in the eastern part of the world. Recently, the government of India has launched the Ayushman Bharat National Health Protection Mission. This is very important. Everyone should be aware of it. The scheme has the benefit of health care for rupees 5 lakh per family per year. For the poor people. The target beneficiaries of the scheme will be the poor and vulnerable group, and nearly 50 crore people will get the benefit of health insurance. This is expected to make a big impact on raising quality of life, since it will lead to increased access to health care and medication. In addition, the unmet needs of the population is remained hidden due to lack of financial resources will be catered to. 5 lakh per year for a poor man, for the treatment cost. It's quite reasonable. I expect, at least in Tamil Nadu, all the hospitals, they should get themselves registered under this scheme, so that the poor get the benefit. I understand. Sometimes the cost is even more than 5 lakhs for a particular treatment, particular surgery, particular something. You can find out a way. 5 lakhs is 1 year. So in the December and January, the patient is operated 50% this year, 50% that year. You can manage that also. That can be done. There is no harm. But poor people should get benefit. And I think your hospital will get themselves registered. Already, wonderful. Congratulations to you. I appreciate it. It means you want to treat the poor people also. Rajiv Minister is seeing the poor and vulnerable group, and nearly 50 crore people will get the benefit of the health insurance. This is expected to make a big impact on raising the quality of life, since it will lead increased access to health care and medication. In addition, the unmet needs of the population, which remain hidden due to lack of financial resources, will be catered to. It will lead to timely treatments, improvements in health outcomes, patient satisfaction, improvement in productivity and efficiency, job creation,
thus leading to improvement in quality of life. It is a matter of satisfaction for me that the GEM Hospital management has decided to launch a multi-organ transplant center. I am sure that many more hospitals will follow suit. This will reflect the concern that medical professionals have for the patients and enable a better psychological connect. Organ donation occurs when an organ of the person is removed legally, either by consent while the donor is alive or after death with the absence of the next of kin. Common transplantation include kidneys, heart, liver, pancreas, intestines, lungs, bone, marrow, skin and cornea. Some organs and tissues can be donated by living donors, such as the kidney or part of the lungs or part of the intestine. But most donation occurs after the donor has died. The first living organ donor in a successful transplant was Donald Lee Herrick, who donated a kidney to his identical twin brother in 1954. The lead surgeon, Joseph Purohit, won the Nobel Prize in Physiology or Medicine in 1990 for advances in organ transplant. Yeah.